வணக்கம் நட்புகளை, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பீட்ஸில் மினியேச்சர் அம்பரலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி, சீக்கிரமாகவும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சீட் பீட் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன், ஒரு லாங் பீட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு சீட் பீடு, ஒரு ரவுண்ட் பீடு, இன்னொரு சீட் பீடு. இந்த பேட்டர்ன் தான் இந்த சைட் பீட்ஸ் தான் நமக்கு தேவைப்படும். லாங் பீட் இல்லாதவங்க ஒரு லாங் பீடு, ரெண்டு லாங் பீடாக போட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு லாங் பீட் போட்டு நான் க்ராஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். இப்போ திருப்பியும் தேர்ட் இது போட்டிருக்கேன். இந்த சைடு ஒரே ஒரு லெஃப்ட் சைடு எப்போதுமே ஒரே ஒரு சிங்கிள் சீட் பீடு. இந்த சைடு இந்த மூணு பீடை ஆட் பண்ணிக்கணும். லாங் பீட்டில் க்ராஸ் பண்ணிக்கணும். இதே போல் நம்ம பண்ணிக்கலாம். நான் இந்த சைஸுக்கு போட்டுக்கிறேன். இன்னும் வந்து அகலமாக வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். இது மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9 10 லாங் பீட் இருக்குது. இப்போ வந்து இந்த இதை வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒன்னோடு நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து நான் ரெண்டு சைடும் இந்த பீடு மட்டும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை வந்துட்டு இந்த இதை வந்துட்டு நம்ம இந்த சைடு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த லாங் பீடில் இந்த இடத்துல இந்த லாங் பீடுக்குள்ளே ஃபஸ்ட்டு லாங் பீட்டை வந்து ஃபஸ்ட் இதோட ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற இந்த டாப்பில் இருக்கிற சீட் பீட்குள்ளே க்ராஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இப்படி அடியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேஸ்ட் மாதிரி இருக்கும், ஒரு பேஸ்கெட் மாதிரி தெரியும். இப்போ இந்த வயரை வந்துட்டு இது ஃபுல்லாக உள்ளே விட்டு எடுத்து நாட் போட்டுக்கலாம். இந்த டாப்பில் வந்துட்டு இது எல்லாத்துக்குள்ளாரையும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். என்னோட வயர் ரொம்ப சின்னதாக கட் பண்ணிட்டேன், ஸோ அதனால் பார்த்தல. பட் நாட் போடுறதுக்கு இது போதும். இப்போ இந்த இடத்துல நம்ம நாட் போட்டாச்சு. டைட்டாக ஃபுல்லாக வயர் வந்து இங்கேருந்து எடுக்கிறோட க்ராஸ் பண்ணி இது ஃபுல்லாகவே ஒரு இது போட்டு இருக்கோம்னா இந்த இடத்துல ஸ்டிஃபாக இருக்கும். இதுதான் பேஸு, குட்டி பேஸ்கெட் மாதிரி இருக்கும். நம்ம வந்து அம்பர்லாக்கு ஹேண்டில் பார்க்கலாம். அதுக்கு சின்ன கம்பி எடுத்துக்கலாம். இப்போ நான் கம்பி ஒன்று எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ மேலே வந்துட்டு சின்னதாக ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட் கிடையாது, இப்படி வச்சு ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். ட்விஸ்ட் பண்ணாக்கா நமக்கு இந்த ஹோல்டர் மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம பீட்ஸ் ஆட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே இந்த கீழே ஆட் பண்ணல, இந்த சைஸில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இந்த ஹோல் இந்த இதில் நிற்கிற மாதிரியான சைஸாக இருக்கணும். ஸோ வந்து இதை விட கொஞ்சம் பெரிய இது இருந்தால் தான் நிற்கும். ஸோ நான் கொஞ்சம் பெரிய பீட் எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம உள்ளே விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து மேலேருந்து கீழே உள்ளே விட்டுக்கலாம். இந்த இடத்துல ஒரு க்ளூ போட்டுட்டிங்கனாக்கா அப்படியே ஸ்டிஃபா நின்னுக்கும். இன்னொரு பெரிய பில் எடுத்து இங்கே உள்ளே போட்டுக்கலாம். இதுதான் வந்து அந்த லாஸ்ட்டில் போயிட்டு நமக்கு வந்து மூவ் ஆகாத வச்சுக்கோம். நார்மல் ஒயிட் க்ளூ வந்து இந்த சென்டரில் இந்த இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னாக்கா ஒயிட் க்ளூ வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்றக்கா அது அப்படியே நிற்கும், மூவ் ஆகாது. இப்போ நம்ம ஹேண்டிலுக்கு என்னென்ன பீட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ பண்ணிக்கலாம். இந்த ப்ரௌன் கலர் பற்றி எல்லோ போட்டேன்னா ரெண்டு லாங் பீட் போட்டுக்கேன். சென்டரில் வந்து சீட் பீட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பேட்டர்னில் நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதை டர்ன் பண்ணிக்கிறேன். இவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு திருப்பியும் கொஞ்சம் வந்துட்டு டைட்டாக ஆக்கி இந்த லாஸ்ட் பீடோட இந்த லாஸ்ட் பீட் இருக்கு இல்லையா, இந்த லாஸ்ட் பீட்டில் ரெண்டு ஜாயிண்ட்டையும் இப்படி ஒன்று சேர்த்து வச்சு ட்விஸ்ட் பண்ணி விட்ருங்க. ட்விஸ்ட் பண்ணிட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிற வயரை வந்துட்டு இந்த உள்ளார இருக்கிற பீட்குள்ளே விட்டு கட் பண்ணிடலாம். இதை நான் கட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் ப்ளூ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னாக்கா அது கையை வந்து இதாகாது இருக்கும். இல்லைன்னா டேப் இந்த மாதிரி அது போட்டுக்கலாம். நான் ஜஸ்ட் நசுக்கி விட்டுட்டேன். கொஞ்சம் ப்ளூ அப்ளை பண்ணிட்டேன்னாக்கா காஞ்சோட ட்ரான்ஸ்பரண்டாக தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் இந்த பாட்லேயும் கொஞ்சம் ப்ளூ அப்ளை பண்ணிக்கணும். இந்த இடத்துல நான் அப்ளை பண்ணுறேன். இப்படி பண்ணி விட்டுட்டோம்னாக்கா காஞ்சதுக்கப்புறம் அது நல்லா ஒட்டிக்கும், ஆடாத இருக்கும் அந்த இடத்துல.
ப்ளூ வெளியே தெரியாது, காஞ்சிருச்சுனா ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும். ட்ரை ஆக விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். தேங்க்யூ.